ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். முதலில் வருவது தலைப்புச் செய்திகள். மக்கள் தீர்ப்பை திருடிய பாஜக, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சசிகலா விவகாரம், தேர்தல் ஆணையரை சந்தித்தார் தம்பிதுரை. 20ஆம் தேதி முதல் 23 வரை பட்ஜெட் மீது விவாதம், சபாநாயகர் தனபால் பேச்சு. கடனாளியாக்குவதுதான் சாதனை, பட்ஜெட் பற்றி ஸ்டாலின் கருத்து. இனி விரிவான செய்திகள். மணிப்பூர் மற்றும் கோவா தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை பாஜக திருடிவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பஞ்சாபில் அமர்தசிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சண்டிகர் வந்த ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது மணிப்பூரிலும் கோவாவிலும் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சி பணபலத்தை பயன்படுத்தியதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மணிப்பூர் மற்றும் கோவா தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை பாரதிய ஜனதா திருடிவிட்டதாகவும் அவர் சாடினார். பஞ்சாபில் காங்கிரஸ் மீது நம்பிக்கை வைத்து ஆட்சியில் அமர வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநில மக்களின் நலனுக்காக காங்கிரஸ் ஓய்வு ஒழிச்சலின்றி பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார். சசிகலா விவகாரம் தொடர்பாக டெல்லியில் உள்ள தேர்தல் கமிஷனரை தம்பிதுரை சந்தித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனார் சசிகலா. ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சசிகலா பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்றும், இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு தான் வழங்க வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் அணியினர் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இது பற்றி வரும் 20ஆம் தேதி முடிவெடுக்க இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையில் தமிழக அமைச்சர்கள் 4 பேர் உட்பட 20 பேர் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி நசீம் ஜைதியை இன்று காலை சந்தித்தனர். அவரிடம் அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தம்பிதுரை, சசிகலா நியமன விவகாரத்தில் விதிகள் முறையாக பின்பற்றப்பட்டுள்ளன என்றும், இடைத்தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதால் பன்னீர்செல்வம் அணியினர் வைத்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்யக்கூடாது என்றும் கோரிக்கை வைத்ததாக கூறினர். பட்ஜெட் தாக்கல் இன்று செய்யப்பட்டுள்ள நிலையில் 20 முதல் 23ஆம் தேதி வரை அதன் மீதான விவாதம் நடைபெறும் என்று சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் இன்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்தார். இதனையடுத்து சட்டப்பேரவை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் தனபால், மார்ச் 20லிருந்து மார்ச் 24 வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். இந்த நாட்களில் சட்டப்பேரவை அலுவல்கள் வழக்கம் போல் 10 மணிக்கு தொடங்கும் என கூறினார். பட்ஜெட் மீதான பொது விவாதம் மார்ச் 20 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், மார்ச் 24ஆம் தேதி நிதியமைச்சர் ஜெயக்குமார் உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பார் எனவும் தனபால் தெரிவித்தார். தமிழகத்தை மிகப்பெரிய கடனாளியா ஆக்குவதுதான் அதிமுகவின் சாதனை என்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பட்ஜெட் குறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், நமது மாநிலத்தை மிகப்பெரிய கடனாளி ஆக்குவதுதான் இவர்களின் ஒரே சாதனை என்றார். அதிமுக சார்பாக முதலமைச்சர்கள் மாறினாலும் பட்ஜெட் என்னவோ கடனில் தான் உள்ளது என அவர் கூறினார். பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர், குறிப்பாக வறட்சியில் இருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்கடன் தள்ளுபடி என்பது பற்றியெல்லாம் எதுவும் இல்லை என்றார். ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்ட 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு நிதி ஒதுக்கீடு எதுவும் செய்யப்பட்டதா என குறித்து ஒரு அறிவிப்பும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தொலைநோக்கு திட்டம் 2023 என்னாயிற்று என்று கேள்வி எழுப்பிய ஸ்டாலின், தமிழகத்தின் மின் தேவைக்கான புதிய திட்டங்கள் கொண்டு வருவது பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி அமல்படுத்த உள்ளதால் 2017-18 புதிய வரிகள் இல்லை என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்து பேசிய ஜெயக்குமார், ஜிஎஸ்டி வரியை நடைமுறைப்படுத்தும் போது தமிழகம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் எனவும், ஜிஎஸ்டி முறை அமலுக்கு வர உள்ளதால் வரி சலுகைகள் ஏதும் பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என கூறினார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100,000 பெண்கள் மானிய விலையில் ஸ்கூட்டர்கள் வாங்க 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இன்று தாக்கலான தமிழக பட்ஜெட்டில் பெண்களுக்கான சானிடரி நாப்கின் வழங்கும் திட்டத்திற்கு 61 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கருவுற்ற தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை 12,000 இருந்து 18,000 உயர்த்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
43.76 கோடியில் 30 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உழைக்கும் மகளிர் 100,000 பேருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 20,000 மிகாமல் 50% மானியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை அடுத்து அமைச்சரவையில் மாற்றம் செய்ய உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் கோவா முதலமைச்சராக பதவியேற்றதால் நிதியமைச்சர் அருண்ஜேட்லியிடம் பாதுகாப்புத்துறை கூடுதலாக ஒப்படைக்கப்பட உள்ளது. முக்கிய அமைச்சரவைகளான நிதி மற்றும் பாதுகாப்புத்துறை இரண்டையும் ஒரே நபர் கவனிப்பது மிகவும் கடினமானது. அதேபோன்று முக்கிய துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதால் அமைச்சரவையில் மாற்றம் செய்ய பிரதமர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் புதிய அமைச்சரவையில் புது முகங்கள் பலருக்கு வாய்ப்பளிக்க உள்ளதாகவும் மத்திய அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலின் போது சசிகலாவின் பெயரை குறிப்பிட்டதால் திமுக மற்றும் ஓபிஎஸ் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டசபையில் காலை சரியாக 10:30 மணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. சட்டசபையில் முதன்முறையாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் 2017-18 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அமைச்சர் ஜெயக்குமார் பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதிக்க கோரி திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மேலும் அமைச்சர் ஜெயக்குமார் தனது உரையில் பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் துணை பொதுச் செயலாளர் தினகரன் பெயரை குறிப்பிட்டதற்கு திமுக மற்றும் ஓபிஎஸ் அணி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர். இதனால் அவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது கூச்சலும் குழப்பமும் நிலவியது. டெல்லி ஜவஹர்லால் நேரு மாணவன் முத்துகிருஷ்ணன் உயிரிழந்ததற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடர்பு இருப்பதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த சேலம் மாணவன் முத்துகிருஷ்ணன் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. மாணவர்கள் முத்துகிருஷ்ணன் மரணத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி சேலத்தில் மக்கள் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் உள்ள உலக புகழ்பெற்ற அருங்காட்சியகத்தில் பாடகி ஸ்ரேயா கோஷலின் மெழுகு சிலை உருவாக்கப்பட உள்ளது. லண்டனில் உள்ள உலக புகழ்பெற்ற மேடம் டூ சார்ட்ஸ் அருங்காட்சியகத்தில் உலக தலைவர்களின் மெழுகு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை டெல்லி பிரிவில் பிரதமர் மோடி, முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா உள்ளிட்டோரின் மெழுகு சிலைகள் அலங்கரிக்கப்படுகின்றன. பிரபல பாடகியான ஸ்ரேயா கோஷலின் மெழுகு சிலையும் இங்கு வைக்கப்பட உள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த ஸ்ரேயா கோஷல், பிரபலங்களுக்கு மத்தியில் தனது மெழுகு சிலை இடம்பெறுவது பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். மக்கள் தீர்ப்பை திருடிய பாஜக, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சசிகலா விவகாரம், தேர்தல் ஆணையரை சந்தித்தார் தம்பிதுரை. 20 தேதி முதல் 23 வரை பட்ஜெட் மீது விவாதம், சபாநாயகர் தனபால் பேச்சு. கடனாளியாக்குவதுதான் சாதனை, பட்ஜெட் பற்றி ஸ்டாலின் கருத்து. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.